ஸ்கூல் புக்கில் இருந்து எங்கே கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் அது எங்கே கவர் ஆகுது. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12th புக் வந்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் படித்தாலே நிறைய எக்கனாமிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ 12th ஸ்கூல் புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள், நான் டாக்ஸ் ரெவன்யூ எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள், மரண தீர்வை, விற்பனை வரி, செஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைஸ், எஸ்டேட்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் செஸ். ஸோ நான் டாக்ஸ்னால் வந்து அதுக்கு வந்து டாக்ஸே வந்து போட மாட்டாங்க. டாக்ஸ் போடாமல் மணி மட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜிஎஸ்டி அது இன்டைரக்ட் டேக்ஸில் வந்துடும், அப்புறம் இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸில் வந்துடும். ஸோ டேக்ஸ் இல்லாமல் எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக டேக்ஸ் இல்லைன்னா அவங்களே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணி தான் வந்து சம்பாதிக்கிற மாதிரி, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 12th எக்கனாமிக்ஸில் நிதி பொருளியல் பேஜ் நம்பர் 215 வந்து இந்த அப்படியே இதை பற்றி கொடுத்துருக்காங்க. வரிசாரா வருவாய் பற்றி, வரி இல்லாத ஆதாரங்களிலிருந்து அரசினால் பெறப்படுகிற வருவாயை வரிசாரா வருவாய் என அழைக்கப்படுகிறது. வரிசாரா வருவாயின் ஆதாரங்கள், இப்போ நம்மளே வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் தான் தர வச்சுக்கோங்களேன், அது மூலமாக அதை டேக்ஸில் இது பண்ணாதீங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணி தான். ஆனால் நம்ம ஏர்ன் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் நம்மளே சம்பாதிக்கிறது, அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும் வந்து இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க. ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது கட்டணம், அப்புறம் வந்து ஃபைன் தண்டத்தொகை, தேர்ட் ஒன் வந்து பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள். ஸோ பப்ளிக் என்டர்பிரைசஸ் அவங்களே வந்து இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனி தான், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ஸோ ஓஇசிடி, இந்த மாதிரி அவங்களே வந்து நிறைய பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனி ஜென்ரேட் பண்ணுறது. மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள், அதுக்கப்புறம் அன்பளிப்புகள், மானியங்கள் மற்றும் உதவிகள், மற்றவங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் அது மூலமாக தர்றது, ஸோ அதுலேருந்து எதாவது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மரண தீர்வை, இதில் வந்து நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரண தீர்வை பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய்கள். ஸோ இந்த தேர்ட் அண்டு சிக்ஸ்த்து தான் வந்து நமக்கு க்வெஸ்டினாக கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் இன்கேஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் 1 and 2 தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க, நிதி இயக்கோட எக்ஸ்பான்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிதி இயக்க பற்றி நமக்கு 12th எக்கனாமி பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் பேஜ் நம்பர் 291 வந்து கவர் ஆகுது. நிதி இயக்கனா என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இங்கே சம்டைம்ஸ் வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க, இன்ஸ்டியூட் அப்படின்னு வச்சுக்கணும் வைப்பாங்க, என்பதன் சுருக்கமே நிதி ஆயோக் என்பதாகும். இதனை இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் என புரிந்து கொள்ளலாம். இதனை ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழுவுக்கு பதிலாக இந்த நிறுவனத்தை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்தது. ஸோ பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஆகஸ்ட் 13, 2014 டிசைட் பண்ணி எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் வந்ததுன்னா ஜனவரி 1, 2015 தான் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கும். இந்திய பிரதமரை நிதி ஆயோக்கின் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் ஆவார், இதன் துணைத் தலைவரை நிர்வாக தலைவர் ஆவார். அரவிந்த் பனகரையா இதன் முதலாவது துணைத் தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஸோ இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இதுவே வந்து ரெண்டு இடத்துல வருது, இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் என்றதான் இங்கே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இதுக்கு இதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், பொருளாதார சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் உண்மையான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான மூலப்பொருட்களுக்கு வரியில்லா இறக்குமதி. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னா, இப்போ வந்து அதாவது அந்த ஜோனில் போய் நம்ம கடை வச்சுட்டா அங்கே வந்து இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோட பிளேஸில் சில இடத்துல வச்சுருந்தா மாதம் மாதம் வாடகை கட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். இதே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் போய் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டேக்ஸ் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து, அதாவது ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வர்றதுக்கு தான் அந்த அளவுக்கு டேக்ஸ் வந்து விதிக்க மாட்டாங்க.
முதல் ஐந்தாண்டுகளுக்கு ஏற்றுமதி வருமானத்தில் 100 விழுக்காடு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராடக்ட்ஸ்க்கும் 100% வரி விலக்கு. மேக்சிமம் வந்து இறக்குமதிக்கு வரியே கிடையாது, ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வரி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பற்றி நமக்கு 11th புக்கில் நிறையா கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகலை. அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் அதை வந்து எடுக்கலை, அதை வந்து அப்படியே விட்டாச்சு. இந்த நித்திய யோக் பற்றி இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட முக்கியமான 7 தூண்கள் இது கூட நமக்கு வந்து கேட்கலாம். ஜஸ்ட்டு இதுதான், சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது, குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்கள், குடிமகனின் ஈடுபாடு அனைத்தையும் உள்ளடக்கியது, இளைஞர்களுக்கான வாய்ப்பு, அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை, அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதெல்லாம் அவங்களுடைய முக்கியமான தூண்களாக வச்சுருக்காங்க. ஸோ நான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் பற்றி வந்து எடுக்கலை, ஆனால் 11th புக்கில் இதை பற்றி கொடுத்துருக்காங்க, பட் இந்த பாயிண்ட்ஸ் இல்லாததுனால நான் எடுக்கலை. அடுத்த கேள்வி, ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் புக் பேக் கொஸ்டினாகவே இருந்தது, ரெப்போ விகிதம்னா என்ன. ஸோ ஸ்டாண்டர்ட் 12th எக்கனாமி, நான் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னால் அதுலேருந்தே கேட்டிருக்காங்க, வங்கி இயல் லெசனில் பேஜ் நம்பர் 126. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரெப்போ விகிதம், மீல் ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய காலன் கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம். ஸோ ஆர்பிஐலேருந்து பேங்க்குக்கு போகிறது தான் ரெப்போ, இதே பேங்க் டு ஆர்பிஐக்கு வர்றது வந்து ரிவர்ஸ் ரெப்போ. ஸோ ஒரு குறிப்பிட்ட வட்டியை வச்சுட்டு தருவாங்க. ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம், ரேட் அட் வித் ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க்ஸ். அடுத்தது டிமானிட்டைசேஷன், இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிமானிட்டைசேஷன் பற்றியும் நமக்கு 12th எக்கனாமி அதே லெசன்ல வங்கியியல் பேஜ் நம்பர் 41 கொடுத்துருக்காங்க. பணமதிப்பு நீக்கம், பணமதிப்பு நீக்கம் என்பது அரசின் சட்டப்பூர்வ பண தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். அந்த பணம் பணச்சுழற்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்தில் வேறு வடிவிலான பணம் இடம்பெறும். இந்தியாவில் 2016 நவம்பர் 8 இந்த டேட்டும் பார்த்துக்கோங்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 500 மற்றும் 1000 மதிப்பிலான காகித பணம் மதிப்பு நீக்கப்பட்ட அவ்வாறு மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 99% இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. ஸோ பணமதிப்புனா என்ன, பணமதிப்பு நீக்கம்னா என்ன, அரசின் சட்டப்பூர்வ பணத்தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். ஸோ இதில் வந்து ஒரு நாணய சட்டமுறை பேரு அதன் நிலையை அகற்றுவதை உள்ளடக்கியது, அதே தான் அந்த நீக்கம் அகற்றுவது. ஸ்ட்ரிப்பிங் எ கரன்சி யூனிட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் லீகல் டெண்டர், லீகலாக வந்து அறிவிக்கிறது சட்டமுறைப்படி. அடுத்தது எம்ஜி நரேகா, இதனுடைய சாதனை எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு கவர் ஆகலை, இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் 12th எக்கனாமி நிதி பொருளியல் எம்ஜி நரேகா பற்றி ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களாகிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற திட்டங்கள் வேலைவாய்ப்பு பெருக்கத்தை உருவாக்கும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து 6th to 12th வந்து ரெஃபர் பண்ணேன், பட் நான் எம்ஜி நரேகா தான் சர்ச் பண்ணேன். ஒருவேளை மகாத்மா காந்தி அப்படியே சர்ச் பண்ணியிருந்தால் கிடச்சிருக்குமா தெரில, இருந்தாலும் இதில் வந்து எம்ஜி நரேகா பற்றி இந்த பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் எம்ப்ளாய்மெண்ட்ன்றதான் இதனுடைய மெயின் நோக்கம். ஸோ இது வந்து உண்டு, எம்ப்ளாய்மெண்ட் தரேன்னா கண்டிப்பாக பணமும் தருவாங்க. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் ஒரு வில்லேஜ் லெவல்லையும் போய் அந்த பணத்தை ஸ்கீமை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான். அண்ட் என்ஹான்சிங் வேஜ் ஏர்னிங் அண்ட் இம்பாக்ட் ஆன் மினிமம் வேஜஸ். ஸோ இது உண்டு, குறைந்தபட்ச கூலியை அதிகப்படுத்தல், ஃபஸ்ட்டு 100 ரூபா, அதுக்கப்புறம் அது வந்து 100 நாள் வேலை திட்டம், அந்தந்த நிவாரணத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொரோனா டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இர்ரெகுலாரிட்டிஸ் இன் இம்ப்ளிமெண்டேஷன், இது வந்து அதனுடைய அச்சீவ்மெண்ட்டு தான் நம்ம சொல்ல முடியாது.
நடைமுறைப்படுத்தலில் உள்ள ஒழுங்கற்ற தன்மை, ஒழுங்கற்றதான் எப்படி அச்சீவ்மெண்ட் ஆகும், அதனால இது வந்து கிடையாது. இது வந்து பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதான் ஓவரால் எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தர அளவுக்கு நோட்ஸ் எதுவும் நான் எடுக்கல, ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் இருந்தது. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா தரது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவாக ஏதோ ஒரு ஸ்கீம் பற்றி ஒரு 20 ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான நேஷ்னல் பார்க் பயோடைவர்சிட்டி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா தரலாம். இதில் அந்த மாதிரி எதுவும் அடங்கலை. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 12th எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நல்லா படிங்க. தேங்க்யூ.